வேற என்ன மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவை ஆதரித்தார், அவர் இந்துத்துவ தலைவராகவே செயல்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. அது தன்னை போல வந்து பிறரை எடுங்கின்ற அந்த மனப்பான்மை வந்து யார் அண்ணாமலைக்கு உண்டு, பிஜேபிக்கு உண்டு. அம்மாவை பொறுத்தவரை அடிப்படையில் இந்துவாக இருந்தாலும் சரி, ஜாதி மதம் இன மொழி எல்லாவற்றையும் கடந்து எல்லோருமே நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத தலைவர், உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் இதே இதோ புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான். எனவே இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடி சட்டியில் குதிரை ஓட்டுறவங்க, கும்மிடி சட்டியில் குதிரை ஓட்டுறவங்க, அது கிராமத்து பள்ளி கும்மிடி சட்டில் குதிரை ஓட்டுறவங்க. ஆனால் அதிமுகன்றது ஒரு கடல், அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அப்படி தான் புரட்சி தலைவரும் சரி, அப்படி தான் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அப்படி தான் நான் கழகபதி எடப்பாடியும் சரி. அதில் இதை மாதிரி ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் அந்த அந்த கருத்து என்பது நிச்சயமாக வந்து அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான் அது.